குறள் 361. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எங் ஞான்றும் தவாவ பிறப்பீனும் வித்து. குறள் விளக்கம். ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். குறள் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது, வேண்டாமை வேண்ட வரும். குறள் விளக்கம். விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும். குறள் 363. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை, ஆண்டும் அஃதொப்பது இயல். குறள் விளக்கம். தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதை போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை. வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம். குறள் 364. தூய்மை என்பது அவாவின்மை மற்றது, வாய்மை வேண்ட வரும். குறள் விளக்கம். தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும், அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும். குறள் 365. அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார், அற்றாக அற்றது இலர். குறள் விளக்கம். ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார், முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். குறள் 366. அஞ்சுவ தோறும் அரணே ஒருவனை, வஞ்சிப்ப தோறும் அவா. குறள் விளக்கம். ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையையாகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். குறள் 367. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை, தான் வேண்டு மாற்றான் வரும். குறள் விளக்கம். கெடாமல் வாழ்வதற்குரிய நிலை ஒருவன் விரும்புமாறு வாய்ப்பதற்கு அவன் பேராசை குணத்தை முற்றிலும் ஒழித்தவனாக இருக்க வேண்டும். குறள் 368. அவா இல்லார் கில்லாகும் துன்பம் அஃதுண்டேல், தவாவது மேன்மேல் வரும். குறள் விளக்கம். ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை, ஆசை உண்டானால் அதை தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும். குறள் 369. இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும், துன்பத்துள் துன்பங்கெடின். குறள் விளக்கம். பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். குறள் 370. ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே, பேரா இயற்கை தரும். குறள் விளக்கம். இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும்.